ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கால்நடை பராமரிப்பு துறையில் வந்து பராமரிப்பு உதவியாளர் வேலைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு காலிப்பு நேரத்துக்கு எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஒன்று ரெண்டு நாளில் லெட்டர் வரும் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ அதுக்கான லெட்டர் வந்தாச்சு ஸோ உங்களுக்கான அழைப்பான கடிதம் இன்டர்வியூக்கு நீங்கள் போறதுக்கான அழைப்பான கடிதம் வந்தாச்சு ஸோ நாம ஏதாவது ஒன்று வரப்போகுது அப்படி புதுசாக ஏதாவது சொன்னாலும் அது கட்டாயம் வந்துடும் அதோட உண்மைத்தன்மை தெரிந்து கொண்டு தான் நம்ம வீடியோவே போடுவோம் ஸோ இது போன்ற பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் டெலாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஜாப்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு லெட்ரு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மெயில் அடிக்கு சென்ட் பண்ணிவிடுங்க கேவிஎம் எம்பிஎஸ் சீரோ ஃபோர் அட் ஜிமெயில் டாட் ஸோ இப்போதைக்கு இந்த கல்நடப் வந்து நம்மளுக்கு ரெண்டு நண்பர்கள் சென்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தங்க திருநெல்வேலி இன்னொருக்க சிவகங்கை ஸோ அந்த ரெண்டு மாவட்டத்துக்கும் வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க மற்ற மாவட்டத்துக்கும் வந்திருக்கலாம் யாரும் நம்மளுக்கு அனுப்பலை அதனால் தெரில ஸோ மற்ற மாவட்டத்துக்கும் வந்திருக்கலாம் ஸோ லெட்ரு அந்த லெட்ரு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டு மொத்தமாக பார்க்க போனால் எல்லா மாவட்டத்துக்குமே ஃபெப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இன்டர் இன்டர்வியூ ப்ராசஸ் தொடங்குது முடிகிறது மட்டும் தான் மாறும் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த முடிகிற இதுவும் மாறும் ஸோ சில மாவட்டத்துக்கு ரெ மூணு நாள் இன்டர்வியூ நடக்கும் சில மாவட்டத்துக்கு பத்து நாள் கூட இன்டர்வியூ நடக்கும் ஸோ இந்த லெட்ரு வந்த இந்த ரெண்டு பேருக்குமே ஃபெப்ரவரி இருபத்தி ரெண்டாந்தேதி தான் உங்களுக்கு இன்டர்வியூ ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு ஸோ மற்றவங்க எனக்கு வரல எனக்கு வரலன்னா உங்களுக்கு ஒரு வேலை பிப்ரவரி இருபத்தஞ்சாந்தேதி இருக்கலாம் இருபத்தெட்டாம் தேதி இருக்கலாம் ஒரு வேலை மார்ச் மாதம் உங்களுக்கு இன்ட்ரெல் நடக்கிறதா இருக்கலாம் ஸோ அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்துட்டு ஸோ நாளைக்கும் வரும் ஸோ ஒரு வேலை பிப்ரவரி இருபது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு வரலன்னா உங்களுக்கு போஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் விசாரிச்சு பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துமே இத்தனாயிரம் பேர் செலக்டட இத்தனாயிரம் பேருக்கு லெட்டர் அனுப்புவோம் அந்த மாதிரி அவங்க அந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்காங்க போன வீடியோவில் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஸோ இத்தனை இந்த மாவட்டத்தில் இத்தனை பேருக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு அந்த பிடிஎஃபில் இருக்கும் ஸோ வரலையே வரலேன்னு புலம்பிக்கிட்டு இருக்காமல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்கு இருபதாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வரலன்னா போஸ்ட் ஆஃபீஸில் கேளுங்கள் ஒருவேளை உங்களுக்கு இன்டர்வியூ லேட்டாக வைக்கிறமா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் லெட்ரு லேட்டாக வரலாம் ஸோ இப்போ நம்ம சிவகங்கையிலேருந்து செல்வராஜ் அனு அனுப்பிருக்காப்புலாம் அந்த லெட்டரை பார்ப்போம் ஸோ அதில் வந்து உங்கள் ஃபோட்டோ ஸோ இதில் வந்து பார்வதி ஃபோட்டோ வச்சுருக்கேன் அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும் ஸோ அதில் உங்களோட டீட்டெயில் இருக்கும் ஸோ உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்குது அப்படிங்கிறத கொ கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் டைமும் டேட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதி இருந்து அஞ்சரை வரைக்கும் இவ இவருக்கு இன்டர்வியூ நடக்குது ஸோ அந்த டைமுக்குள்ளே ஒரு ஒரு பல்க்கு பேர் இதில் கலந்துக்குவாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் அனைத்து அசல் சான்றிதழோட ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது கல்வி சான்று சாதி சான்று முன்னுரிமை கொண்டு அந்த சான்று வேலை போச்சுருந்தீங்கன்னா அந்த சான்று இது எல்லாமே ஒரிஜினல் வச்சுக்கோங்க என்னென்னா ஒரிஜினல் இருக்கோ எல்லாமே கொண்டு போங்க எக்ஸ்ட்ராவாக வந்து உங்கள்கிட்ட ஃபோர் வீலர் லைசன்ஸு எதுவும் இருந்துச்சுன்னா அதையும் வச்சுக்கோங்க ஒரிஜினல் ஸோ அது கம்பல்சரி கிடையாது ஆனால் இருந்தால் வச்சுக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகும்போது இன்டர்வியூக்கு போகும்போது இந்த லெட்டரை கட்டாயம் கொண்டு போகணும் உங்களுக்கு வர லெட்டரை கட்டாயம் கொண்டு போகணும் அதில் கையெழுத்து போட்டு கொண்டு போகணும் இந்த லெட்ரு இருந்தால் தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் மற்றும் சில எலக்ட்ரானிக் சாதனங்களை உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ உங்களோட உடைமைகள் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஸோ திருநெல்வேலி லெட்டரை பார்ப்போம் ஸோ இதுலேயும் அதே தான் உங்கள் ஃபோட்டோ இருக்கும் மற்ற டீட்டெயில் இருக்கும் எந்த இடத்துல உங்களுக்கு இன்ட்ரிவ் நடக்கிற மாதிரி தெரியும் ஸோ ஃப்ளாரன்ஸ் காதுகேதா கேளாதோர் உயர்நிலை பள்ளின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல வச்சு நடக்கிறதா சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஸோ எல்லாருக்குமே இதான் டேட்டில் நடக்காது இருபத்திரெண்டாம் தேதியிலருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது ஸோ அதனால் எனக்கு இன்னும் வரலையே வரலையே யாரும் பயப்பட வேண்டாம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லை இவங்கும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்னா ஜெராக்ஸ் வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஒரிஜினல் கொண்டு வாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒரிஜினலும் வச்சுக்கோங்க அப்படியே ஒரு செட்டு ரெண்டு செட்டோ ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க ஸோ ஜெராக்ஸ் இவங்க கொண்டு வரணும் கம்பல்சரியாக கேட்கல எதுக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு போன வீடியோவில் சொல்லிட்டேன் ஸோ இதுலேயும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட ஓட சொல்லுவாங்க அதுக்கு மா கால்நடைகளை கையால் சொல்லுவாங்க அவங்கள மா மாடு அதனால் ஆடு அதனால் அவுத்து கட்டணும் அதுக்கு ஒரு வைக்கல் அதுக்கு வந்து சாப்பாடு வைக்கணும் ஸோ அடுத்ததான் அவங்களுக்கு கேள்விங்கிற பட்சத்தில் அவங்க வந்து மாடுகளை பற்றி கேட்பாங்க ஸோ என்னென்ன ரகம் இருக்குது அது மாட்டுக்கு இந்த மாதிரி இந்த இந்தந்த நோய் வர்றதுக்கு என்னென்ன அறிகுறி ஸோ இந்த மாதிரி ஒரு சில மாடுகள் ஆடுகள் இந்த மாதிரி கால்நடைகளை பற்றி கொஞ்சம் விசாரிப்பாங்க ஸோ அடுத்து உங்களை பற்றி கொஞ்சம் கேள்வி கேட்பாங்க ஸோ எது கேட்டாலும் நிமிந்து நின்று கண்ணை நேருக்கு நேர் பேசுங்க ஸோ மாடுகளை கால்நடைகளை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு போங்க ஸோ அடுத்து பொது அறிவு ஏதாட்டும் கேட்டுப்போங்க மினிஸ்டர் லிஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க கால்நடை மினிஸ்டர் யார் ஆவின் பால்வளத்துறை மினிஸ்டர் யார் ஸோ இந்த மாதிரி என்னென்ன தமிழ்நாட்டில் முப்பதுக்கு மேற்பட்ட மினிஸ்டர் இருப்பாங்க அந்த அத்தனை மினிஸ்டர் லிஸ்ட்டையும் பார்த்துட்டு போங்க அடுத்து வந்து உயர் அதிகாரிகள் கோர்ட்டை நீதிபதி யார் பிரதமர் யார் குடியரசுத் தலைவர் யார் இந்த மாதிரி கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜை பார்த்துட்டு போங்க ஸோ அடுத்து தற்போது என்னென்னா பிரச்சனை நடந்திருக்கு ஸோ அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு என்ன பொது ஜென்ரல் அறிவு அதாவது தற்போதைய நடப்பு நிகழ்வு அறிவு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற செக் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஸோ ரீசெண்டாக என்னென்னா உங்களுக்கு பிரச்சனை நடந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ பேப்பர் படிச்சிருப்பீங்க டிவி பார்த்துருப்பீங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுருப்போங்க நடப்பு நிகழ்வுகளை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு மாவட்டத்துக்கும் வந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் மற்ற மாவட்டத்துக்கு வரலன்னு சொல்ல மற்ற மாதத்துக்கும் வந்திருக்கும் இவங்க ரெண்டு மாவட்டம் சேர்ந்தவங்க தான் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ ஒருவேளை உங்களுக்கு வரல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தராக தான் வரும் ஏன்னா வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட அதிகபட்சமாக பதினெட்டாயிரம் பேர்கிட்ட வராங்க குறைஞ்சபட்சமாக எட்டாயிரம் ஏழாயிரம் பேர் வராங்க அத்தனை பேருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் லெட்ரு ஒரே நேரத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகலாம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ